ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெஜிடபிள் சாதம் வந்து பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நெய்யை விட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டு நல்லா சீரகத்தை வந்து நல்லா வறுத்துக்கலாம். ஏன்னா சீரகம் வந்து இதெல்லாம் ஜெமிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ அதை எல்லாமே நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வெங்காயம், இஞ்சி வெள்ளைப்பூடு, இஞ்சி வெள்ளைப்பூடெல்லாம் வந்து நான் துருவி போட போகிறேன். இல்லை நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தக்காளி, இஞ்சி, வெங்காயம் அதெல்லாம் வேணால் நீங்கள் அரைச்சி கூட நீங்கள் மசாலாவாக போட்டுக்கலாம். நான் துருவி போடுறதுனால வச்சுருக்கேன். நம்ம இஷ்டம்தான், எப்படினாலும் நம்ம போட்டுக்கலாம். இந்த வந்து சாதம் டேஸ்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் காய்கறி வந்து நல்லா வதக்கும் போது என்ன பண்ணணும், உப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடி அதெல்லாம் போட்டு நல்லா நீங்கள் வறுத்தணும். என்ன அப்படி கொஞ்சம் பச்சைவாடாக இருக்கும் போக்க, நீங்கள் வந்து நல்லா அதிலே ஏன் போடணும்னா, இந்த காய்கறிலேயே சாதத்தில் மட்டும் போட்டால் அந்த காய்கறியில் சேரான்னு காய்கறிலையும் கொஞ்சம் ஒரு நல்ல உப்பு உரைப்பெலாம் போட்டுட்டேன். இப்போ குக்கரில் வந்து தனியாக ஒரு சாதம் எடுத்து அரிசி எடுத்து களைஞ்சி கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். அரை டம்ளர் தான் அரிசிக்குன்னா, அரை டம்ளர் தண்ணி வச்சு அதில் வந்து இந்த காய்கறிலாம் எடுத்து போட்டு நல்லா கிண்டி கொடுக்கணும். நீங்கள் கிண்டாமல் வச்சிங்கன்னா ஒரு பக்கம் உப்பாக இருக்கும், ஒரு பக்கம் காரமாக இருக்கும், சரியாக வராது. ஸோ அதுதான் முக்கியம், நல்லா வந்து கிண்டி கொடுக்கணும். பாருங்கள், தண்ணி கம்மியாக வைக்க நிறைய வச்சா குழஞ்சிரும், அதனால் உது உதுராக வரணும். அதனால் தண்ணி கொஞ்சமாக வச்சு நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் குக்கர்லேருந்து வந்து உங்களுக்கு சத்தம் வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதம் நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அடைஞ்ச பிறகு ஒரு 10 நிமிஷம் வச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக வந்து வந்திருக்கும். அப்புறம் கொஞ்சம் கிண்டி வந்து நல்லா வேணும்னா வந்து மேலே மறுபடியும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி சாப்பிடும்போது வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து நல்லாயிருக்கும். வெறும் சாதம் வந்து சாதம் காலையிலே வந்து உங்களுக்கு டைம் இருக்காது, இல்லை லஞ்சில் கூட இது கொடுத்து விடலாம். லஞ்சு எதுனாலும் நம்ம உங்களுக்கு வந்து லஞ்சு, டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவசரமாக யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா குழம்பு இதுன்னு பண்ண முடியாது. தொட்டுக்கிறதுக்கு அப்பளம், வத்தல் இப்படி வந்து எதையாக வந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா அவசரமாக வந்து யாராவது வந்தால் கூட நம்மளால் இவ்வளோ பண்ண முடியாது, டக்குன்னு இது பண்ணிடுறேன். என் வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங்.